டு விவர்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால சைடு எஃபெக்ட் வருமா இல்லை வராதா அப்படின்ற உங்களுடைய டவுட்டை தான் நான் கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஃபுட்டை எடுத்துக்கலாமா வேணாமா, இதால் சைடு எஃபெக்ட் வருமான்ட்டு நிறைய பேர் கால் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களுடைய டவுட்டை தான் நான் கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவர்ஸ், நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமாங்க? மார்க்யூஸ் தான். இது அவருடைய தாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மதர் ப்ராடக்ட்னே சொல்லலாங்க. அவருடைய அம்மா ஒரு பியூட்டிஷியன் ஃபீல்டில் இருந்தாங்க. அவங்க தன்னுடைய அழகை மேம்படுத்துறதுக்காக சில மெடிஷனும் இன்ஜெக்ஷனும் பண்ணிக்கிட்டதுனால அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ சில நாட்கள்லேயே அவங்க தவறிட்டாங்க. தன்னுடைய அம்மாவுக்கு நேர்பட்டது மற்றவங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்திற்காக அவர் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டு 93 கண்ட்ரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ரன் ஆகிட்டுருக்குங்க. நம்ம இந்தியாவுக்கு 1919 தாங்க வந்துச்சு. இன்ன வரைக்கும் 23 இயர்ஸாக இந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வந்ததாக ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட நியூஸ் வரலைங்க. ஏன்னா இது ஃபேக்ட்ரியில் இருக்கும்போதே 300 சயின்டிஸ்டால் சோதிக்கப்பட்டு 50 PhD வாங்கின டாக்டரால் திரும்பவும் சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 151 டெஸ்டட் பண்ணி அதுக்கப்புறம் தாங்க நமக்கே கைக்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு குட் குவாலிட்டி உள்ளது பொருளாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி பரிசோதிக்கப்பட்ட பொருள் நம்ம மக்கள்கிட்ட சேரும்போது அது எப்படிங்க சைடு எஃபெக்ட் தர பொருளாக இருக்கும்? என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேங்க. ஸோ 2019 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா 8.4 மில்லியன் மெம்பர்ஸ் ரீட்டைல் சேல்ஸ் மெம்பராக இருக்காங்க. இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுற மெம்பராக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, 53 lakhs பீப்புள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டை ஷேக் கன்சியூமன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம எடுத்துக்கிறோமே ஃபார்முலா 1, அது கம்பெனிலே 380 முறை டெஸ்ட்டுக்கு அப்புறம் தாங்க நம்ம கை கிடைக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியன் டாக்டர் பல்லவி கிரேடி PhD அவங்க சோதனைக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. இவ்வளோ டெஸ்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கிற இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் கண்டிப்பாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, இது போர்ட்லே நம்பர் 1 பிராண்டாகவும் இருக்குது. இதில் லோ கலோரிஸ் அண்ட் த ஹை நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ இது நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்குள்ளான இம்யூனிட்டி பவரை கூட்டி தரும். எந்த ஒரு நோய்க்கு முன்னாடியே மருந்து எடுத்துக்கும் வருமுன் காப்போன்ற மாதிரி நமக்கு எந்த நோயும் வரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய பாடியை ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் வச்சுக்க இந்த ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு பெஸ்ட்டாக இருக்குங்க. அது மாதிரி நமக்கு ஏதாவது நோய் இருந்தாலும் நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்டை டெய்லி எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் கிடைக்கும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனி தன்னுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காகவே 300 மில்லியன்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தன்னுடைய ப்ராடக்டை தானே சோதித்து குவாலிட்டிஃபை ஆன பிறகு தான் மக்களுக்கு சேரணும்னு தரம் வாய்ந்த நம்பர் 1 குவாலிட்டி ப்ராடக்டாக நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இருக்குங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நீங்கள் துணிஞ்சு வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புளும் வெயிட் கெயின் பண்ணுற பீப்புளும் இன்னும் பல ஹெல்த் இஷ்யூக்காக எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. க்யூர் ஆகி நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது தவிர உங்களுக்கு எந்த ஒரு நோயையும் கொடுக்காது. ஸோ இதை பற்றிய மேலும் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, பாய் பாய், டேக் கேர் ஆஃப் ஹெல்த். பாய் விவர்ஸ்.